சுற்றுகின்ற பொழுது குறிச்சிடத்தில் பெருமையான கனி ஒன்று கண்டேன். அந்த கனியை கண்ட உடனே முருகா அர்ப்பணம் என்று தாமரை கர்ப்பதற்காக வந்திருக்கின்றேன். ஆக கனியை கட்டுவதில்லா அன்று நாள் கொண்டு வந்த கனியால் அடைந்தேன் ஒரு பெருமை. பழனிங்கிற சாபனம் கிடைத்தது. ஆக அன்றோ கொண்டு வந்தீர்கள் இன்று கட்டு வந்திருக்கின்ற குறைகளை கொண்டு வந்த கனியை விட இதை கண்டு வந்த கனிக்கு சிறப்புகள் பெருமைகள் மகத்துவங்களை எடுத்துக் கொண்டார். மச்சானை பார்த்து ரொம்ப நாளாச்சு. வாழ்க்கையில வந்து அண்ணன் தம்பி விளையாட முடியாது, மாமனும் மச்சனும் தான் விளையாடுக்கலாம் இல்லையா? ஏன்னா நீங்க சாமானியப்பட்டால. அதனாலதான் மச்சானை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. மச்சானை பாக்குறதுக்கு நீங்க மச்சன் சும்மா வரல. ஏற்கனவே ஒரு குண்டு வந்தி ஒண்ணு ஒரு கனி அது கிடைக்கல. கிடைக்காம நீங்க என்ன பண்ணீங்க? தைப்பூசை இந்த திருநாளில் உங்களுடைய திருமையை அவர்கள் கேட்டால் என்றால் என்ன? உங்களுக்கு பெருமை இல்லை, உங்களுடைய வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் திருப்புறம் மன்றத்தில். இரண்டாவது பணிபுரியது திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர். ஆமா, அந்த திருச்செந்தூர்ல நிக்கச்சக்கமான பெருமை இருக்கு. நீங்க வந்து அந்த கோயிலை கட்டுறதுக்கு யாருக்குமே காசு கொடுக்க முடியல. ஒரு தண்ணீர் இலையில கொஞ்சம் விபூதியை வச்சு மடிச்சு கொடுப்பாங்களாம். அந்த வேலை செஞ்சவங்க வாங்கிட்டு வீட்டுல போய் அதை பிரிச்சு பார்த்தோம்னா அதுல பொண்ணு பொருள் இருக்குமா? எல்லாமே இல்லையா? ஆனா அதை விட சிறப்பு திருச்செந்தூர்ல உங்களை பார்க்க வரணும்னா போட்டுக்க சட்டையை காக்க கொடுத்தா உள்ள வரணும். அது எங்கேயுமே எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு. இங்க திருச்செந்தூர்ல மட்டும்தான், ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு சிறப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. பேசாக 5 வயது வரைக்கும் ஊமையாக இருந்த குமர குருபரர் பேசியது அங்கேதான். நீங்க பேசாத அழகி பேச வச்சு. இது இரண்டாவது படைவீடு. மூன்றாவது படைவீடு என்னுடைய விக்கிரக பட்டம் எதுல செஞ்சது? நம பாசாணம். நம பாசாணம் செய்தது. ஆக மூடியை எடுத்து சதுரகிரியில எடுத்துக்கொண்டு கோகர் என்ற சித்தராகப்பட்டவர் சதுரகிரி மலையிலே அந்த மூடிகளை சேகரித்துக் கொண்டு அங்கே செய்து கொண்டு பழனி மலையில வைத்தார். புரியுதா? அப்படி கிடையாதுல அந்த மூடியை பட்டத்தில் தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு விக்கிரகம் அதனுடைய விக்கிரகத்துல இருக்கு. அப்படிங்கிற காரணத்தால மக்கள் அதனுடைய வாழ்க்கை மக்கள் நல்லா இருந்த போதும். சரி, உடல் ஆராய்க்கத்தோடு நோய் நொடி இல்லாம வாழணுங்கிறதுக்கா ஒரே கணக்கா பொறுமையா இருக்கிறேன். ஏன்னா விருது வந்து என்ன, தண்ணி வைத்து விறகு கொடிய கொடுக்குமா இல்லையா? அந்த நிலையில உள்ளதும் அப்ப அந்த நவபாசனத்துல வந்து அற்புதமான மூலிகை இருக்குது. அதை சாப்பிட்டோம்னா முருகன் எல்லாத்தையும் காப்பாத்துற எண்ணம் உங்களுக்கு இருக்கு. அற்புதமான தமிழன் இலங்கையில 160,000 தமிழன் செத்தானே அவனை காப்பாத்துற எண்ணம் உங்களுக்கு வரலையே? என்ன முருகா, இங்க உள்ள தமிழ் மட்டும் நல்லா இருக்கணுமா? ஏமாப்பிள மக்களை காப்பாற்ற. 3வது படிவுடான சிறப்பு. 4வது படிவீடு
நோக்கின்ற பொழுது அன்பு நோக்கின்ற பொழுது ஆச்சரியமா இருக்கு.
கனி இப்ப தூரமான அப்ப தூரமான கனியை பார்த்து வந்துருக்கிறிய நல்ல மழை பொழிந்து நாடு சிலைத்து மக்கள் சுகசேகத்தோடு நல்லபடியா வாழ வேண்டும். அதை என்னுடைய வேண்டுகோள். மாரிக்கும் மழைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. மாரி யாரும் உங்க அம்மா, உங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லணும். கண்டிப்பா என்னுடைய மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களை காப்பாற்றணும் உங்க அப்பா கிட்டயா? ஆமா, அதை விட உங்க அண்ணன். ஆமா, விநாயகன் கற்பக விநாயகர் பிள்ளையார்
அவர் அங்க இருக்காரு. நீங்க பக்கத்துல குண்ட குள்ள பாத்துருக்கீங்க. சும்மா இருக்காம நாடு செழிச்சு நல்ல மழை பெய்ய கூடான வழி என்னவா அதை மட்டும் செய்யுங்க. வாரியை பொழிவுகள் தெரியும் எத்தனையோ பெட்டிக்கார பார்த்திருக்கேன். ஒரு பெட்டிக்கார பார்த்தது ரொம்ப என்னங்க அற்புதமான கேட்டீங்க. ஆமா நீங்க சொல்லிட்டு வாங்க, நான் உள்ள போய் கல்யாண வழியை பாக்குறேன். அதான் முக்கியமான விஷயம். சரி சரி சரி. வேறுவனாக சென்று வள்ளியை சந்தித்து ஆடி பாடி அமுத மொழியோட உருவாடி அன்னவனை மணந்து வள்ளி சந்திர காட்சிக்கிறேன். சென்று தம்பி கண்டிப்பா சொல்லிடுவோம் மச்சான். அதனால அன்னை பராசக்தி வணங்கி செல்வோம். Karuna Guru Mukhi Kalila Karuna Mari Kasi Guru Manadini Sehir Kumagamai Magamai Magamai Karuna Guru Mukhi Kalila.
கொடுத்து.